இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:4 கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். வெறுமையான அல்லது ஒன்றுமில்லாத வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். எனவே நீங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மன்னம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், துடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஒருவேளை நீதிக்காக நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தில், ஐயோ எனக்கு யாரும் உதவியற்ற ஒரு சூழ்நிலையிலே நான் காணப்படுகிறேனே என்று எண்ணுகின்ற அந்த சூழ்நிலையிலே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சூழ்நிலைக்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது அவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றிவிடுகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அவர் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, முடவன் மானை போல் குதிப்பான், ஓமையன் நாவு கம்பீரிக்கும், குருடரின் கண்கள் திறக்கும், வெட்டாந்திரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாய் மாறிவிடும் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஆவியானுடைய பிரசன்னம் நீங்கள் இருக்கின்ற இடத்தை நிரப்புகின்ற பொழுது உங்கள் சூழ்நிலை மாறிப்போகும் என்று பரிசுத்த ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின்மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நீ விசுவாசித்து நடக்கின்ற பொழுது உன்னுடைய சூழ்நிலையிலே அவர் உனக்குள்ளே வந்து, அல்லது உன்னுடைய எல்லைக்குள்ளே வந்து, அல்லது உன்னுடைய வீட்டிற்குள்ளே வந்து உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை அடிக்கடி நீங்கள் போராடி தோற்றுப்போனோமோ என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம், அல்லது அடிக்கடி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து இன்னும் கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஏக்கம் கொண்டவர்களாக காணப்படலாம். பயப்படாதிருங்கள், உங்கள் முழங்கால்களை திடப்படுத்துங்கள், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார், அவர் வந்து உங்களுக்குண்டான சஞ்சலங்களையும் தவிப்பையும் நீக்கி போடுவார், ஒரு பெரிய மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் உங்களை பலமாய் இடை கட்டுவார். அவரோடு கூட நீங்கள் நடக்கின்ற பொழுது சமாதான வழியிலே நீங்கள் நடப்பீர்கள், சமாதானமான தாபரங்களிலே நீங்கள் படுத்துக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே ஒருவேளை வறண்ட நிலம் எல்லாம் தண்ணீர் தடாகமாய் மாறிவிடும். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்து பெரிய காரியங்களை செய்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் வந்து எங்களை ரட்சித்து எங்களை வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிறபடினாலே நாங்களும் மை ஸ்தோத்தரிக்கிறோம். விடுதலைக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் புலம்பிக் கொண்டிருக்கிற நபர்களுக்காகவும் நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தரவர்களை பலப்படுத்தும். வெறுமையான வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். செழிப்பை உண்டாக்கும், சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவாய் தந்துள்ளும். விசுவாசத்தோடு கூட இவை யாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.